ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுலேயே நிறைய பேர் வந்து 26 மேலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கான அகாடமி ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 26 மேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை யாருக்கு 26 மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பழைய அகாடமிக் ஷெட்யூலை பார்த்து 26 மேலே வந்து எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 30 மார்ச்சில் வந்து அன்னானி சிட்டி அஃபீஷியலாக வந்து ரிவைஸ்டு அகாடமிக் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் அண்டு சிக்ஸ்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செமஸ்டர் டேட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய லாஸ்ட் ஒர்க்கிங் டே எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த 26 மே யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து எக்ஸாம் அப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து 26 மேலே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதேமாதிரி அவங்களுக்குரிய லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 12 மே. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் வந்து 6th February ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா 24 மே, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஷெட்யூலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி ப்ராக்டிகல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5th June தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் யாருமே வந்து 26 மேலே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது உங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் சீனியர்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 4th செமஸ்டர் அண்டு 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் வந்து 5th June தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான நெக்ஸ்ட் செமஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா 7th August தான். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதுக்காக அந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படித்து செமஸ்டர் எக்ஸாமில் அதிகமாக இருக்கிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.